தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்திய சினிமாவிலேயே பிரம்மாண்டம் என்ற வார்த்தையை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் சங்கர். இதன் மூலமாகவே இவர் பல ஆண்டுகள் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார். இவருக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். கடந்த ஆண்டு இவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கு கிரிக்கெட் பயிற்சியாளர் ரோஹித் என்பவருடன் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. அப்போது கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தால் நெருங்கிய சிலரை தவிர திரையுலகில் இருக்கும் யாரும் இந்த திருமணத்திற்கு அழைக்கப்படவில்லை. அதன் பிறகு சில மாதங்களுக்கு பின் சங்கர் தனது மகளின் திருமண வரவேற்பை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார். அதற்காக பத்திரிகைகளும் தயார் செய்யப்பட்டு பிரபலங்கள் பலருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் திடீரென அந்த திருமண வரவேற்பு நிறுத்தப்பட்டது. இதற்கு காரணம் சங்கரின் மருமகன் மீது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட போக்சோ வழக்குதான் என கூறப்படுகிறது. இது அவரது மரியாதைக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்திய நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது இந்த திருமண உறவே வேண்டாம் என சங்கர் மகள் விவாகரத்து செய்வதற்கு தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது. மகளின் இந்த முடிவால் அதிர்ந்து போன சங்கர் தற்போது மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இரண்டாவது மகள் அதிதி சங்கர் திரைப்படங்களில் நடிப்பதில் சங்கருக்கு துளி கூட விருப்பம் இல்லையா? ஆனாலும் அதிதி பிடிவாதமாக இன்னும் சில வருடங்கள் நடித்தே ஆவேன் என தந்தையின் பேச்சை கேட்காமல் நடித்து வருவதாக தெரிகிறது. இதனால் மேலும் வேதனை அடைந்திருக்கிறார் சங்கர். அவர் தற்போது தெலுங்கில் ராம்சரணை வைத்து பிரம்மாண்டமாக ஒரு திரைப்படத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதுவும் தற்போது இந்தியன் டூ போலவே பிரச்சனையில் சிக்கி உள்ளதாம். இப்படி திரும்பும் பக்கமெல்லாம் பிரச்சனையாக வந்து கொண்டிருப்பதால் சங்கர் தற்போது உச்சகட்ட மன அழுத்தத்தில் தவித்து வருவதாக அவரது நெருங்கிய வட்டாரங்கள் முணுமுணுக்குகின்றன. ஏற்கனவே ஐப்பட தோல்வி, இந்திரன் டூ சரியாக போகாதது, இந்தியன் டூ பாதியிலேயே நிற்பது என இயக்குனர் பாதையில் பெரும் சறுக்களை சந்தித்துள்ள சங்கர் மீண்டும் தமது வெற்றி பாதையில் திரும்புவாரா, அல்லது அவரது சாப்டர் இதோடு முடியுமா என ரசிகர்கள் வலியுறுத்தினர்.